கோவை துடியூரில் அடுத்துள்ள கதிர்நாயக்கன் பாளையம் சிஆர்பிஎஃப் பயிற்சி கல்லூரியில் பயிற்சி முடித்த 12 முன்னாள் ராணுவ வீரர்கள் பதவியேற்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். கோவை துடியூர் அடுத்துள்ள கதிர்நாயக்கன் பாளையம் ராக்கி பாளையம் பிரிவு சிஆர்பிஎஃப் பயிற்சி கல்லூரியில் 96வது பி பேட்ச் 12 முன்னாள் ராணுவ வீரர்கள் சப் இன்ஸ்பெக்டர்களாக பயிற்சி முடித்து பதவியேற்பு விழா நடைபெற்றது. அவர்களுக்கு கோவை சிஆர்பிஎஃப் பயிற்சி கல்லூரியின் ஐஜி மற்றும் முதல்வர் அஜய் பரதன் பேட்ச்களை அணிவித்தார். இந்திய ராணுவம் விமானப்படை மற்றும் கப்பல் படையில் பணியாற்றி முடித்த 45 வயது பூர்த்தியடையாத வீரர்கள் மீண்டும் சிஆர்பிஎஃப்பில் வேலையில் சேர வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து கலந்து கொண்ட கோவை சிஆர்பிஎஃப் பயிற்சி கல்லூரியில் 96வது பி பேட்சில் சப் இன்ஸ்பெக்டர்களாக சேர 9 ராணுவ வீரர்கள், 1 விமானப்படை வீரர், 2 கப்பற்படை வீரர்கள் கலந்து கொண்டு கடந்த 6 வாரங்களாக பயிற்சி பெற்று வந்தனர். பயிற்சி முடித்த அவர்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர்களாக பதவியுயர்வு அளிக்கப்பட்டது. அதற்காக நடைபெற்ற விழாவில் கோவை சிஆர்பிஎஃப் பயிற்சி கல்லூரியின் ஐஜி மற்றும் முதல்வர் அஜய் பரதன் கலந்து கொண்டு வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். முன்னதாக டெபுட்டி கமாண்டன்ட் ராஜேஷ் டோக்ரா உறுதிமொழி வாசிக்க பதவியேற்ற வீரர்கள் தங்கள் கைகளை நீட்டி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து இந்திய தேசிய கொடி மற்றும் சிஆர்பிஎஃப் கொடி முன்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து முதல்வர் அஜய் பரதன் பேசும்போது, ஏற்கனவே இந்தியாவிற்காக பணியாற்றிய நீங்கள் இனிமேல் சிஆர்பிஎஃப் வீரர்களாக பணியாற்ற உள்ளவர்கள் தேச நலனில் முழு உறுதி எடுத்துக்கொண்டு பணியாற்ற வேண்டும் என்று கூறி வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் எஸ்ஐக்களாக பேட்ச்கள் வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து அவர்களுடன் ஐஜி குரூப் போட்டோ எடுத்துக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து வீரர்கள் ஐஜி அஜய் பரதனுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினர். இந்த விழாவில் சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பதவியேற்றுக் கொண்ட 12 சப் இன்ஸ்பெக்டர்களும் ஜம்மு காஷ்மீர், சட்டீஸ்கர் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் பணியாற்ற உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.